என் ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறவர் என்பதை நீ மறந்து போகாதே. உன்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து வியாதியை அவர் சுகமாக்குகிறவராய் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன சூழ்நிலையிலும் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். உன்னை காக்கிற தெய்வம் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலும் தேவனை சேவிக்கிறதுனால் நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 24:15 யாராவது ஒரு வாசியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். தேவனுடைய மனிதனாகிய யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், ஒருவேளை நரகத்திற்கு சென்று விட்டால், அது நமக்கு பயங்கரமான வேதனையை உண்டாக்குகிற ஒரு காரியமாக காணப்படும். அப்படித்தானே? அதனால் தான் நம்முடைய முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பமாக காணப்பட வேண்டும். இந்த யோசுவா தன்னுடைய ஜீவியத்தின் பகுதியில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஒரு மனிதனாக காணப்பட்டான். யோசுவா என்னும் வாலிபனோ பின்னும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படித்தானே? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு மனிதன் யோசுவா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் யோசுவாவோடு கூட சொல்லுகின்ற பொழுது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொன்னார். அப்படித்தானே? நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லி சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேக்கு பிற்பாடு தேவ ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்தை நோக்கி நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் இந்த தேவ மனுஷனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற ஒரு மேன்மையான சிலாக்கியத்தையும் இந்த தேவனுடைய மனுஷன் பெற்றான். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த தேவ மனுஷனிடத்தில் இருந்த பக்தி வைராக்கியம். பிரியமானவர்களே, சிறு வயதிலிருந்து பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனாய் இவர் இருந்த காரணத்தினால் ஆண்டவர் படிப்படியாக இவரை உயர்த்தி கொண்டே வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்ற ஜீவியத்தில் இருந்த நாட்களில் கூட அவர் வைராக்கியமாய் அவர் சொல்லுகிறார், நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். பரிசுத்த பவுலுடைய ஜீவியத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 27:23 24 வாசியுங்கள். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள், தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்றார். அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில், கஷ்ட நேரத்தில், உபத்திரவ நேரத்தில் நாம் சேவிக்கிற ஆண்டவர் தம்முடைய தூதனை நமக்காக அனுப்புவாராம். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை வீ தலையிலியா சொல்லுங்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாய் சொன்னார், தேவன் நமக்கு தம்முடைய தூதனை அனுப்புகிறார். நீங்கள் பிரயாணமாக போகிறீர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரயாணமாக போகிறீர்கள், போகின்ற பொழுது ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் உம்முடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்ப வேண்டும், தேவ தூதர்களை முன்னும் பின்னுமாக காவல் வைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம். அப்படித்தானே? நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். பின்ன ஏன் வாழ்க்கையில ஆக்சிடென்ட் வருது, போராட்டம் வருது, என்ன பிரச்சனைகள் வருகிறது, காரணம் என்ன? அவர் இப்படியாய் சொன்னார், நீங்கள் வாகனத்தை ஓட்டி கொண்டு போகின்ற பொழுது தேவ தூதன் முன்னாலே சென்று கொண்டே இருப்பார். ஒரு இடத்துல 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவும் அப்படின்னு எழுதியிருக்கோம். எப்படி போட்டிருக்கோம்? 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவும். ஆனால் உங்கள் கார் ஒருவேளை 100 கிலோமீட்டர் வேகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே தூதர் கேட்பாராம், இந்த இடத்துல 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு போட்டிருக்கு, ஆனால் இவர் வண்டி எப்படி ஓட்டிகிட்டு போகிறாரு, 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிகிட்டு போகிறாரு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாராம். உடனே ஆண்டவர் சொல்வாராம், நீ 60 கிலோமீட்டர் வேகத்திலே போன்னு சொல்லுவாராம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் தேவ தூதனையே என்ன செய்திருவீங்க, ஓவர்டேக் பண்ணிடுவீங்க, அதனால தான் அங்கே பிரச்சனையே வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படித்தானே? யாத்திராகமம் 23:20 வாசியுங்கள்.
வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுலுடைய ஜீவியத்தில் நடந்தது என்ன? அப்போஸ்தலர் 27 அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது 13 வசனத்தை வாசியுங்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடி வந்ததென்று எண்ணி அபிடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதி அதன் மேல் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான பிரச்சனைகள் இந்த பவுலுடைய ஜீவியத்திலே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 20 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. சொல்லுங்கள், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றிலும் அற்று போன நேரத்தில் தான் சேவித்த ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினாராம். எல்லா பக்கமும் நெருக்கம், எப்படி முன்னேறுவது என்று சொல்லி வழி தெரியாமல் நீ நிற்கின்ற பொழுது என் ஆண்டவர் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, பயங்கரமான நெருக்கத்தின் நேரத்தில் எந்த மனிதனும் உனக்கு உதவி செய்ய முடியாத நேரத்தில் நீ சேவிக்கிற ஆண்டவர் ஒரு தூதனை உனக்காக அனுப்புவார். நம்முடைய ஆண்டவர் ஒரு தூதனை உனக்காக அனுப்புவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோபு சொல்லுகின்ற பொழுது பிரியமானவர்களே, நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறான். நீ எப்படிப்பட்ட நெருக்கமான பாதையிலே நீ போய்கொண்டிருக்கிறாய் என்பதை என் ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல. நீ சேவிக்கிற ஆண்டவர் கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில் உன்னோடு கூட இருக்கிறவர். உனக்கு ஒரு தூதனை அனுப்புகிறவர். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்திலே வந்தார். 24 வசனத்தை வாசியுங்கள். பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என் ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை எந்த இடத்திலே ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல கண்டிப்பாக கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட வஞ்சக வலைகள் உனக்கு விரோதமாக வந்தாலும், நாம் சேவிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசியுங்கள். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கரங்களை வீசலேலியா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் உன்னை தேற்றுவது மாத்திரமல்ல, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, உன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் சேவிக்கிற ஆண்டவர் அவ்வளவு மேன்மையானவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆதலால் தான் யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால்
கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். பிரியமானவர்களே, நாம் சேவிக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் உன்னுடைய பரிவார் என்பதை நீ மறந்து விடாதே. அந்த ஆண்டவரை நீ உண்மையாய் சேவிப்பாய், ஆனால் ஒரு நாளும் அவர் உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். இரண்டாவதாக வாசியுங்கள், முதலாம் சாமுவேல் முதலாம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். எல்கானா என்பவன், எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தாரம் செலுத்தும் பலியையும், கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும், தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக, தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட போனான். தேவனுடைய ஆலயத்திற்கு இந்த எல்கானா எப்படி போனானாம்? வீட்டார் அனைவரோடும் போனான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்னாளுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. அன்னாள் அவமானப்படுத்தப்பட்டாள். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நிந்தை அவளுக்கு வந்தது. ஆனால் ஆலயத்திலே வந்து மன கிளேசத்தோடு அவள் அழுதாளாம். வீட்டில் கூட அழுது ஜெபம் பண்ணியிருப்பா, எங்கெங்கேயோ போய் ஜெபம் பண்ணியிருப்பா. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து மன கிளேசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. ஆசாரியனாகிய ஏலி கூட, எவ்வளவு நேரம் நீ வெறித்திருப்பாய் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. அப்படித்தானே? வாசியுங்கள், அந்த வேத பகுதியை வாசியுங்கள், 14வது வசனத்தை வாசியுங்கள். அவளை நோக்கி, அவனை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் திராட்சரசமாகிலும் மது என்ன செய்யவில்லை, குடிக்கவே இல்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டு போயிருக்கிறது. வேதனையோடு கூட இருக்கிறேன். என்ன செய்வதென்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. யாரிடத்திலே சொல்வதென்று சொல்லி தெரியவில்லை. ஆதலால் கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய இருதயத்தையே நான் ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகள் என்று எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும், இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், அதற்கு ஏலி, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள், உடனடியாக அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, சமாதானத்தோட கூட நீ என்ன செய், போ அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறாள் அவள். அதற்கு பிற்பாடு துக்க முகமா என்ன செய்யவில்லை, அவள் இருக்கவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அப்படியே அவள் கீழ்ப்படுகிறாள். ஆசீர்வாதம் கிடைத்ததா இல்லையா? ஆசீர்வாதம் கிடைத்ததா இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்கானா தன்னுடைய முழு குடும்பத்தோடு ஆலயத்திற்கு போனான். பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, கண்ணீர் இருந்தது. ஆனால் ஆண்டவர் முடிவிலே சமாதானத்தை கட்டளையிட்டு விட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அன்னாளுடைய சாட்சி என்ன தெரியுமா? என்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது, என்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து விடுவார். தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் வந்து நீ ஜெபம் பண்ண வேண்டும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவித்தவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து, அவளே நீ பயப்படாதே என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. எல்கானா தன்னுடைய முழு குடும்பத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு போனான். வேதனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது திரும்பி வருகின்ற பொழுது அன்னாள் சமாதானத்தோடு வருகிறாள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்திலே சமாதான பிரபு இருக்கிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதல் இல்லாமல் அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதனையோடு கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்களா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 6 அதிகாரம்
ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே, கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இங்கே பாருங்கள், ஒரு குடும்பத்தார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படித்தானே? அப்படியானால் அந்த முழு குடும்பமும் ஆண்டவரை என்ன செய்திருக்கிறது? சேவித்திருக்கிறது, அப்படித்தானே? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை போய் தலையிலேயே சொல்லுங்க. என்னை சொல்லுவாங்க, பாருங்க என் பெரிய பையன், பாருங்க நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கிறான், என் வயிற்றுல ரெண்டாவது ஒன்று பிறந்து பாருங்க, தருதலை எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கி வீடு கூட இல்லாத நடுத்தருவில் கொண்டு விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க, அப்படித்தானங்க? ஆனால் ஓபேத் ஏதோமுடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, முழு குடும்பமும் நீங்கள் கர்த்தரை சேவிப்பீர்கள், ஆனால் உங்களுடைய முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை வே தலையிலேயே சொல்லுங்கள், நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்களுடைய முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய பெட்டி, அது தேவனுடைய பெட்டி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வீட்டிலே அந்த தேவனுடைய பெட்டி, அந்த தேவன் உன்னுடைய வீட்டிலே வருவாரானால் அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு, இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தாகோனுடைய ஆலயத்திலே வைத்த பொழுது தாகோன் கீழே விழுந்து அவனுடைய தலையெல்லாம் உடைந்து விட்டது, அப்படித்தானே? இந்த தேவனுடைய பெட்டி தாகோனுடைய தலையை உடைத்த பெட்டி. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைத்த உடனே யோர்தான் ரெண்டாக வழி பிளந்து விட்டு விட்டது, அப்படித்தானே? அந்த பெட்டிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பெட்டியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கையை துணிகரமாக நீட்டின மனிதன் அங்கே தேவனால் அடிக்கப்பட்டு செத்து போனான் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். இந்த பெட்டியை எட்டி பார்த்தவர்களுக்கு மூலவியாதி வந்தது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வல்லமையான பெட்டி உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். இது பரிசுத்த பெட்டி. இந்த பெட்டிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அது பரிசுத்த பெட்டி, பரிசுத்த தேவனுடைய பெட்டி. உன்னுடைய வீட்டிற்குள்ளே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வருமாயின், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வீட்டார் எல்லாரும் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை நாடி தேடி வாஞ்சிப்பார்கள், ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த பெட்டியின் இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? அது வல்லமை விளங்குகிற பெட்டி. கரங்களை வே தலையிலேயே சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்னுடைய வீட்டிற்குள்ளே வந்து உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் ஆட்கொள்ளும் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய வீட்டார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் வரவில்லையா? ஓபேத் ஏதோமுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்த ஆண்டவர், அருமையான தேவனுடைய பிள்ளையே, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உன்னையும் உன்னுடைய குடும்பம் முழுவதையும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த அருமையான வேளையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? உன்னுடைய குடும்பம் தேவன் தங்கி தாவரிக்கிற ஒரு குடும்பமாய் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. பார்க்கிறான், தாவீது பார்க்கிறான், இந்த ஓபேத் ஏதோமுடைய வீடானது மூன்று மாதத்திலே ஆசீர்வதிக்கப்படுகிறது, அப்படித்தானே? ஒருத்தர் ரெண்டு பேர்ல குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உடனே தாவீது ஒரு திட்டமிடுகிறான், இந்த பெட்டி ஓ என்னுடைய இடத்திற்கு வர வேண்டும். கரங்களை வே தலையிலேயே சொல்லுங்கள்.
ஓ, இந்த பட்டி வல்லமை விளங்குகிற பட்டி, என்னுடைய சமூகத்திலே நான் இருக்கிற இடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அந்த பெட்டியை ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுகிற என் ஆண்டவரால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களில் அநேகர் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். உங்களில் யாராவது இன்னும் அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லையா? இந்த ஆண்டவரை நீங்கள் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். இந்த ஆண்டவரை உங்களோடு கூட கொண்டு செல்லுங்கள். இந்த பரிசுத்த தெய்வத்தை உங்களுடைய வீட்டிலே வைத்து குடும்பமாய் நீங்கள் ஆராதியுங்கள். முழு வீட்டாரும் முழு குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உடைய பரம தகப்பனே, ஏதோமுடைய வீட்டை அவருடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்த எங்கள் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். முழு குடும்பமாக ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வேத வசனத்தின்படி நூற்றுக்கு நூறு உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, உம்மை ஆராதிக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த தெய்வம் எங்களுடைய வீட்டிலே அசைவாடுவீராக. ஆண்டவரே, வல்லமை விளங்குகிற பெட்டியாக எங்களுடைய மத்தியிலே நீர் எழுந்தருளுவீராக. என்னுடைய குடும்பத்திலே எழுந்தருளுவீராக. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவீராக. போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் மாற்றுவீராக. நன்மையும் கிருபையும் பின்தொடர்வதற்கு கிருபை செய்வீராக. வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பத்தார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சென்னை ஹோப் ஏஜ் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் ஞாயிறு மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கர்ணை, சென்னை 600100, செல் நம்பர் 9849139811511119119 மற்றும் 9841298009. வெப்சைட் www.chennaihopeg.org. இமெயில் ichrist_das@yahoo.co.in. பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ சிடி ஆல்பம் வெளிவந்து உள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம். தொடர்புக்கு 9710006102.